بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபத் தோழர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு பல்வேறு கட்டளைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இடுகிறான். அந்த கட்டளைகளிலெல்லாம் இந்த மனித சமுதாயம் மறந்து வாழுகின்ற அல்லது உதாசீனம் செய்து வாழுகின்ற அல்லது பொடுபோக்குத்தனம் காட்டுகின்ற ஒரு கட்டளையாக உறவினர்களை சேர்ந்து நடப்பது, இந்த உலகத்திலே தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனை, பெற்றோரை நல்ல முறையிலே பராமரிப்பது என்ற ஒரு கட்டளை நம்முடைய சமுதாய மக்களில் பெரும்பான்மையான மக்களால் பொடுபோக்குத்தனமாக அலட்சியமாக விடப்படுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா ஐயுஹன்னாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸிம் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒருவரிலிருந்து அதன் ஜோடியை அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா, அந்த இருவரிலிருந்தும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தசா அலூன பிஹி, எந்த இறைவனை நீங்கள் முன்னிறுத்தி உங்கள் தேவைகளை கேட்பீர்களோ அந்த இறைவனை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வல்லர்ஹாம், உங்களுடைய இரத்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து நடக்கிற விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இறைவனை இந்த உலகத்திலே நாம் எப்படி அஞ்சி வாழுகிறோமோ, அவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் இந்த உலகத்தில் எடுத்து நடக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடும் பொழுது, அதை நாம் உதாசீனம் செய்து வாழும் பொழுது எப்படி இறைவனால் தண்டிக்கப்படுவோமோ, அப்படி இந்த உலகத்திலே நம்முடைய உறவுகள் விஷயத்திலே இறைவனை அஞ்சி நடக்க வேண்டும். அப்படி அந்த விஷயத்தில் நாங்கள் உறவுகள் விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக அலட்சியமாக வாழ்ந்து விட்டோம் என்றால், அந்த இறைவனுடைய கட்டளை புறக்கணிக்கப்படும் பொழுது அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறுவோம் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 1வது வசனத்திலே இதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி ஐ யூசர, எந்த உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை மூமீன்கள் சேர்ந்து நடப்பார்கள். வயஹ்சவுன ரப்பஹும், தங்களுடைய இறைவனை அவர்கள் அஞ்சுவார்கள். வயஹாஃபூன சூ அல் ஹிசாப், கடுமையான விசாரணைக்கும் அவர்கள் பயந்து நடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். மூமீன்கள் அந்த இறைவனுடைய கட்டளையை எடுத்து நடப்பார்கள். தங்கள் உறவுகளை, பெற்றோர்களை, உடன் பிறந்தவர்களை, தன் தகப்பனுடைய உடன் பிறந்தவர்களை, தாயுடைய உடன் பிறந்தவர்களை, எல்லோரையும் அரவணைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை மூமீன்கள் இந்த உலகத்திலே வாழுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி இல்லைன்னா அல்லாஹுடைய அந்த விசாரணை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். 13வது அத்தியாயத்தில் 21வது வசனத்திலே இதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் நெடுகிலும்
தன்னுடைய தாய் தகப்பனுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறான். அல்லாஹு தாலா உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், வசியத்து செய்கிறான். எதை வசியத்து செய்கிறான் என்றால், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். சூரத்துல் அன்கபூத்தில் 8வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம் எப்ப இறக்கப்படுகிறது என்றால், சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய தாய் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க காபிராக இருக்கிறாங்க, இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சாதிபின் அபி வக்காஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வந்து விரும்பலை. ஆனால் சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லான் அவர்கள் தன்னுடைய தாய் மீது அளப்பெரிய அன்பு வைத்திருந்தவர்கள். தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த ஒன்றையும் குறை வைக்காதவர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய தாயோடு அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் தான் சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லான் அவர்கள். அப்போ இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வரும் பொழுது அவங்க வந்து தன்னுடைய தாய் சாதிபின் அபி வக்காஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மாஹாதத்தீன், இது என்னப்பா கொள்கை கொண்ட சாதே, நீ என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. வல்லாஹி லா ஆக்குலு வலா அஸ்ரபு ஹத்தா தர்ஜியா இலாமா குந்த அலைஹி, நீ எந்த மார்க்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தியோ அந்த கொள்கைக்கு நீ திரும்பி வராத வரைக்கும் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உண்ணவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன், அப்படின்னா பட்டினி கிடந்து செத்துருவேன். தன்னுடைய தாய் மீது அளப்பரிய அன்பு மிக்கவர் சாதுங்கிறது அந்த தாய்க்கு தெரியும். நம்மளோட பாசத்தை காட்டி சாத நாம் என்ன செஞ்சிடலாம், வளர்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு அந்த தாய் நினைக்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு வந்த கொள்கையை விடலன்னு சொன்னால், பழைய கொள்கைக்கு நீ திரும்ப வரலன்னா பட்டினியாக கிடந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அவ் அமூத்து, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டும் பொழுது அந்த தாய் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிடாம குடிச்சாம இப்படி ரொம்ப நாளாக என்ன செய்கிறாங்கன்னா, சாதை மிரட்டுறதுக்காக அப்படியே இருக்கிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க. கிடக்கும்போது சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவங்க ஒரு நாள் வாராங்க உம்மா கிட்ட. வந்து சொல்லுகிறார்கள், யா அம்மா, என்னுடைய தாயே, லவ் அன்ன லக்கி மியாத்த நஃப்சுன், உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து, ஃபஹரஜித் நஃப்சன் நஃப்சா, அந்த ஒவ்வொரு உயிர்களையும் நீங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக இழந்தாலும் விட்டாலும், மா தரத்து தீனி, என்ற மார்க்கத்தை மட்டும் நான் விடமாட்டேம்மாங்கிறாங்க. உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து அந்த 100 உயிர்களை நீங்கள் ஒன்றொன்றாக விட்டாலும் கூட பார்த்துக்கிட்டு இருப்பேனே தவிர என்னுடைய மார்க்கத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபகுலி இன்சியத்தி, நீங்க விரும்பினா சாப்பிடுங்க, அவ் உத்துருக்கி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, இப்படியே கிடந்து சாக போறீங்களா அப்படியே கிடந்துருங்க அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சாதிபின் அபி வக்காஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு அன்பும் இரக்கமும் தாய் மீது கொண்டவர், அவ்வளவு இரக்கமும் பாசமும் இருந்தும் எந்த குறையும் வைக்காத சாது தன் தாயுடைய விஷயத்துல வந்து இந்த பாசத்தை காட்டி நம்ம கொள்கைக்கு இழுத்துக்கிறலாம் என்று நினைக்கும் போது தாய் கிட்ட வந்தவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரு உயிர், அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து அந்த 100 உயிர்களை நீங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று விடுவதாக இருந்தாலும் என் மார்க்கத்தை விடமாட்டேன். நீங்க விரும்பினா சாப்பிடுங்க, விரும்பலன்னா அப்படியே கிடங்க, செத்து போக போறீங்களா, அப்படித்தான் மிரட்டுறீங்களா, அப்படியே செத்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு தாய் பார்க்கிறாங்க, தண்ட மகனை வந்து நம்ம இதெல்லாம் காட்டி மிரட்டி திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியாதுன்னு அவங்களே நிராசையடைஞ்சு பழைய நிலைக்கு வந்துடுறாங்க. சாப்பிட்டு குடிச்சு பழைய மாதிரி ஆகிடுறாங்க. இந்த விஷயத்துல தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், நாங்கள் மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம் என்னவென்றால், நீ உன் தாய் தகப்பனுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விடயத்தில் உன்னை உன் தாயும் தகப்பனும் இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு நிர்பந்தம் செய்வார்கள் என்றால், அப்ப எங்க உம்மா சொல்லிட்டாங்களே, எங்க வாப்பா சொன்னாங்களே, எங்க வாப்பா உமாக்கு நான் மரியாதை கண்ணியம் செலுத்துறேன் அப்படின்னு கேட்டு நீ பழைய கொள்கையில போயிடாத. அந்த விஷயத்துல உமாவா இருந்தாலும் சரி, வாப்பாவா இருந்தாலும் சரி, உன் தாய் தகப்பனுக்குரிய கண்ணியத்தை குடு, அவங்கள பார்க்கிற முறையில பார்த்துக்க, பராமரிச்சிக்க,
இங்க இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்துல கை வைக்க வந்தால் அங்க உன் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பற்றாத என்று அல்லாஹ் சொல்லி ஃபலா துதியஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் நிர்பந்தம் செய்தால் கட்டுப்பட கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அப்ப அல்லாஹ் இதை இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது அவங்க உன் தாய் தகப்பன் உன்னைய பெத்து வளர்த்தவங்க என்னென்னாலும் ஓம் விஷயத்துல கஷ்டப்பட்டவங்க உன்னை இந்த உலகத்திலே நலவு நட்டம் பார்த்து வளர்த்தவர்கள் அதே போல நீயும் அவர்களை வசாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா உலகத்துல நீ நல்ல முறையில் அவங்கள பார்த்துக்கப்பா அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் இஸ்லாத்துல இருக்கிறேன், நீங்க உம்மா இஸ்லாத்துல இல்லை, அவங்க காபிரா இருக்கிறாங்க, அவங்கள நான் சேர்ந்து நடக்க முடியுமா, அவங்களோட நல்ல முறையில் நான் நடக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நான் முஸ்லீம், அவங்க முஸ்லீம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு மாறுபட்ட மதங்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ சேர்ந்து நடந்துக்கம்மா, உன் தாய் தானே அப்படின்னு சேர்ந்து நடப்பதற்கு அனுமதியையும் கொடுக்கிறார்கள். சேர்ந்து நடப்பது வேறு, அவரவர்கள் கொள்கையை பின்பற்றுவது வேறு, நம்பிக்கை வேற. உங்க விஷயத்துல நலவு நாடுவேன், உனக்கு உடுபடவை தரணுமா அதை எடுத்து தருவேன், சாப்பிட குடிச்சு தரணுமா அதை செஞ்சு தருவேன், துனியா விஷயங்கள்ல எந்த குறையும் வைக்க மாட்டேன். நீ என்னை பெற்ற தாய், என் தகப்பன், ஓம் கொள்கை வேறையா இருந்தாலும் ஏன் கொள்கை வேறையா இருந்தாலும் தாய் புள்ள என்ற உறவு இல்லாம போகாதே, தகப்பன் புள்ள என்ற உறவு வந்து விட்டு போயிருமா, அது போகாது, அது அப்படித்தான் இருக்கும். அதனால உலக விஷயங்கள்ல தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நல்ல முறையில கவனிச்சுக்கிறங்க அப்படின்னு அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிய வசனங்களை இறக்கி அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறான். இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யணுங்கிறது நீங்களும் நானும் உருவாக்கி கொண்ட ஒரு கடமை அல்ல. என்னை பெற்ற என் தாய்க்கும், என்னை பெற்றெடுக்க காரணமாக இருந்து என் நலவு நட்டங்களை பார்த்து என்னை வளர்த்து ஆளாக்கி தோளோடு தோல் நின்று என்னுடைய எல்லா விவகாரங்களுக்கும் உறுதுணையாக நின்ற என் தகப்பனுக்கும் நான் நல்லுபகாரம் செய்யணுமென்றது உலகத்து நியதியில நாமே எழுதிக்கிட்டது கிடையாது, அது அல்லாஹ் நியதியாக எழுதி வைத்திருக்கிறான். நீ அப்படித்தான் வாழணும் என்று அல்லாஹு தஆலாவுடைய திருமறையில சொல்லுகிறான். சகோதரர்களே, வக்கலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்ன கட்டளை? அல்லாஹை தவிர வேற எவனையும் நீ வணங்க கூடாது, அல்லாஹ் இடத்துல எதையும் வச்சிடக்கூடாது, அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன் வாப்பா உம்மாக்கு நலவு செய்யணும், ஒபில் வாலிதை நீ ஹசானா, உன் தாய் தகப்பன் விஷயத்துல நல்லா நடந்துக்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த இரண்டு பேருமோ அல்லது இருவரில் ஒருவரோ தாயோ தகப்பனோ வயசு போன காலத்துல அவங்களை நீ அடைஞ்சு கொண்டா உனக்கிட்ட அடைக்கலமா இருக்கிறாங்களா, உம்மாவோ வாப்பாவோ இருக்கிறாங்களா, இல்ல ரெண்டு பேருமே இருக்கிறாங்களா, வயசான காலத்துல இருக்கிறாங்களா, அப்படி இருக்கிறவங்க விஷயத்துல ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், உன்னை சின்ன வயசுல இரக்கத்தோட பராமரிச்சு அன்பு காட்டி பரிவு காட்டி வளர்த்தார்களே அந்த தாய் தகப்பன் விஷயத்துல அவங்க மனசு நோகுற மாதிரி சி என்ற ஒரு வார்த்தையை கூட நீ பேசிடாத, அப்படி அவங்க உள்ளம் கஷ்டப்படுற மாதிரிக்கு ஒரு வார்த்தை கூட நாம பேசிடக்கூட, உமா வாப்பா அப்படி செஞ்சிட்டாங்களே சி நாசமா போக உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்னு கூட பேசிடக்கூடாதான். அப்படி நிறைய பிள்ளைகள் பேசுறது, உமா வாப்பா வந்து தன்னைய வளர்க்கும் போது பிள்ளைய வளர்த்த கஷ்டத்தை மனசுல நினைச்சு பாக்குறல்ல, என் பிள்ளைய சுமந்தனே 9 மாசம் 10 மாசம் சுமந்தனே, அது படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட இல்லாம குடிக்க இல்லாம வாந்தி எடுத்து அந்த நோவினை எல்லாம் தாங்கி என் பிள்ளைய பெத்தனே, இதெல்லாம் உன் உமா சொல்லி காட்டுறாளா, உன்னோட வாப்பாவனை வளர்க்கறதை கஷ்டப்பட்டது மகனை மகளை இங்க வாழ்ந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உனக்காக சம்பாதிச்சதுக்கு இப்படி கஷ்டப்பட்டேன், உனக்கு செலவழிச்சதுக்கு இப்படி கஷ்டப்பட்டேன், ஓ நோய் நொம்பளம் எல்லாம் இன்ன இன்ன மாதிரி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா, அட ஓம் விஷயத்துல உமா அப்பா கணக்கு பார்க்கலையே, ஓண்ட தாயின் தகப்பனும் உன்னை பெற்றெடுப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஆளாக்குவதற்கும் கணக்கு பார்க்கலன்னு சொல்லும் பொழுது உன் தாய் தகப்பன் உனக்கு மனசு நோகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்க விஷயத்துல எடுத்தெறிஞ்சு பேசிடாத, உள்ளத்தை நோகடிச்சிடாத, அவங்க மூஞ்சியில பாஞ்சி குளுந்துராத, அவங்க விஷயத்துல நல்லா நடந்துக்கப்பா, அவர்கள் உன்னை நோவினைப்படுத்தினாலும் கூட சி என்ற வார்த்தையை கூட நீ சொல்லிடாதங்கிறான். அப்ப எப்படி நடக்கணும், ஓ உமா பாப்பா விஷயத்துல எப்படி நீ இருக்கணும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்ஹருஹுமா, அவங்க ரெண்டு பேரையும் வெறுத்துறாதீங்க, அந்த ரெண்டு பேரையும் வெறுத்துடக்கூடாது. அந்த உறவு இந்த உலகத்தில் ஒரு தடவைதான், உம்மா ஒரு தடவை நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் மௌத்தா போன பிறகு இன்னொரு உம்மா வருவாவா, அந்த இடத்துக்கு இன்னொரு தாய் வர முடியுமா,
என்னை பெற்று வளர்த்த தகப்பன் மௌத்தான அந்த இடத்துல இன்னொரு தகப்பன் நிரப்பேலுமா? அந்த உம்மாவா அப்பா இந்த உலகத்தில் ஒரு தடவைதான் கிடைக்கின்ற வரம். அந்த வரம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவங்களை வெறுத்துறாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு மரியாதையான கண்ணியம் நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தாயோடும் தகப்பனோடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்து கொள்ள வேண்டிய முறையை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஃபில் லஹுமா ஜனா அத்துல்லி மினர் ரஹ்மா, உன்னால எவ்வளவுக்கு இரக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி நீ இரக்கம் காட்டு. பணிந்து எவ்வளவு இரக்கத்தோடு அவர்களோடு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இருவரோடும் நீ இரக்க குணத்தோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, நீ உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் துவா செய்ப்பா, உலகத்துல இருக்கிறாங்களா அந்த ரெண்டு பேருக்கும் நீ அல்லாஹ்ட்ட கையேந்து பிரார்த்தனை செய். வக்குர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய சிறுபராயத்திலே எப்படி இரக்கம் காட்டி கருணை காட்டி அன்பு செலுத்தி என்னை பார்த்து பார்த்து என் தாயும் தகப்பனும் வளர்த்தார்களோ அந்த மாதிரி என் உம்மா வாப்பாவுக்கு நீ இரக்கம் காட்டு ரஹ்மானே அப்படின்னு துவா செய்ய சொல்றான். நாங்க எங்கட உம்மா வாப்பாவுக்கு கையேந்தி இந்த துவாவை கேட்டிருக்கோமா? ஏண்ட தாய்க்காக என்னுடைய ரப்பிடத்திலே கரமேந்தி யாரா என் தாய்க்கு இப்படி நீ அருள் செய்யின்னு கேட்ட பிள்ளைகளாக எங்கட சமுதாயத்துல நிறைய பேரை காணையிலாது. ஏன் மார்க்கமே தெரியலன்னு பொழுது எங்க அவன் துவா செய்ய போறான்? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்கிறதா இருந்தா அவனுக்கு இந்த மார்க்கம் தெரியணுமே, தாய் தகப்பண்ட கண்ணியம் தெரியணுமே, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லுகிற வசியத்து தெரியணுமே. அந்த தெரியாத சமுதாயம் தான் தாயை ஏறெடுத்து பேசுகிறது, பாஞ்சி குளுந்து பேசுது, கொத்தடிமைகளாக வீட்டுல பயன்படுத்துது. தண்டை புள்ளைய வந்து பாக்குறதுக்கு இவங்களை பார்த்தது பத்தல்லன்னு இவங்களை சின்ன பிள்ளையிலிருந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் கட்டி கொடுத்த பிறகு வாப்பா தான் மகளோட புள்ளைய பார்க்கணும், உம்மா தான் மகளோட மகன்ட புள்ளைய பார்க்கணும். இப்பவும் வேலைக்காரி தான், அப்பவும் வேலைக்காரி வேலைக்காரன், இப்பவும் பிள்ளைகளுக்கு அந்த தாயும் தகப்பனும் வேலைக்காரனாகவும் வேலைக்காரியாகவும் வச்சுக்கிட்டு இருக்கிற சமுதாயம் தானே இருக்குது. வேலைக்கு பயன்படுத்துறோம்னா அந்த உம்மா வாப்பாவுக்கு எவ்வளவு நாங்க அல்லாவிடத்துல துவா செய்யணும், அவங்களுக்கு அல்லாட்ட எவ்வளவு கரமேந்தி நாம் உள்ளத்தால் உருகி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவுல 23-24 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா எங்கட சமுதாயம் உம்மா அப்பா மதிப்பாங்க? எப்படி நிறைய மக்கள் மதிப்பாங்கன்னா, இந்த பொடியம் வயசுல இளம் யுவதிகளாக இருக்கிறவங்க எல்லாம் மதிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க மதிக்கிற எப்படின்னா, பேரண்ட்ஸ் டே வரும், எங்க உமாவுக்கு ஹாப்பி பேரண்ட்ஸ் டே, அது என்ன ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டா உமாவை மதிச்சிட்டாங்களாம், வாப்பாவை மதிச்சிட்டாங்களாம். பேரண்ட்ஸ் டேக்கு மட்டும் ஸ்டேட்டஸாக வந்து என்ன செய்வாங்க, தகவல்களை வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல எல்லாத்துலேயும் சோசியல் மீடியாவில் ஒரு நாளைக்கு போட்டுட்டு எங்கள் உமா வாப்பாவை கண்ணியப்படுத்திட்டவனு நினைத்து கொண்டு பூரிப்படைகிற சமுதாயம் இருக்கிறார்கள். அப்படி பூரிப்படைகிற சமுதாயமாக நாங்க இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்களாக மாற முடியாது. உங்க உம்மாவையும் வாப்பாவையும் ஒரு நாளைக்கு கண்ணியப்படுத்துன்னு அல்லாஹ் சொன்னான். உன்னையும் உம்மா வாப்பா ஒரு நாள் தான் பார்த்து வளர்த்தாங்களா, ஒரு நாள் தான் இறக்கம் காட்டினாங்களா? அடே உன் மௌத்து வரைக்கும் அவர்கள் தாய் தகப்பன் தான், நீ அவங்களுக்கு புள்ளதான், நீ தோளுக்கு மேல வளர்ந்து நீ புள்ள வெத்து அந்த புள்ளட புள்ளைக்கு நீ அப்பாவா ஆனாலும் ஓ உமா வாப்பாக்கு நீ சின்ன புள்ளதாண்டா என்று சொல்லி இந்த உலகம் அப்படி பார்க்கணும். ஏன் என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நான் எப்பவுமே சின்ன புள்ளதான், நான் 70 வயசானாலும் என் தாயின் தகப்பனும் 90 வயசுல இருந்தா அவர்களுக்கு நான் சிறுபிள்ளைதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள்ல கொண்டாடி தாயை தகப்பனை கண்ணியப்படுத்துற சமுதாயத்தை பார்க்கிறோம். ஊர்களில் சில வீடுகள்ல போய் பார்த்தா கல்யாணத்துக்கு பிறகு உமா வாப்பட நிலைமை என்ன தெரியுமா, அவங்களுக்கு வேறையா ஒரு ஆட்டுக்கொட்டில் அடிச்சு ஒதுக்கி ஒதுக்குப்புறமா வச்சிடுறது. ஏன் அவங்களுக்கு அவ்வளவுதான் கண்ணியமா? நீ உன் தாய தகப்பன நடு வீட்டுல பஞ்சன மெத்தையில வைக்கணும்டா, ஓ உமா வாப்பாவை எங்க வைக்கணும், வீட்டுட ஓரத்துல ஒரு மூலையில அல்ல, உன் தாயையும் தகப்பனையும் நடு வீட்டுல பஞ்சனை மெத்தையிலே வைத்து அழகு பார்க்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள். ஒதுக்கி வைத்து அழகு பார்க்கிறது நம்முடைய சமுதாயம். வாப்பா வயசு போன காலத்துல பிள்ளைகிட்ட இருந்தா அந்த தாயை தகப்பனை வந்து என்ன செய்யறது, அந்த புள்ள ஒதுக்கி நீங்க ஓரமா இருங்க வாப்பா, உங்களால கஷ்டம் வேணாம்,
எங்களுடைய பொஞ்சாதி யாரோ வந்து எப்பவும் ஏச்சும் திட்டும் கேட்கவே நான் நீங்க இவர் மரியாதை செலுத்துறார் எப்படி நீங்க வீட்டுக்குள்ள எல்லாருடைய ஒன்ன மண்ணா இருந்து சாப்பிட்டு குடிச்சு இருந்தா அவங்களுக்கு அது கஷ்டமா விளங்கும். நீங்க கொஞ்சம் ஓரமாயிரீங்க, சம்பளம் எடுத்தா அதுல ஒரு 5000 ரூபாய் காசு, மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய் காசு, ஒரு மருந்தை எடுத்து கொடுக்கறது. இவர் தாய தகப்பன கண்ணியப்படுத்திட்டேன் நினைச்சுக்கிறாரு. கண்ணியத்துக்குரிய சோர எப்படி எத்தனை உமா பாப்பா சமுதாயத்துல வாழ்றாங்க, வேறையா ஒதுக்கி ஒரு ரூமை கட்டி கொடுத்து படுக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கா பாய் இல்ல, ஒழுங்கான ஒரு கட்டில் இல்ல, அதுக்குள்ள சூடு தாங்கியலாட்டி போட்டு கொள்றதுக்கு ஒரு விசிறி இல்ல. அப்படி வாழக்கூடிய தாய் தகப்பன்மார் எத்தனை பேர் இந்த சமுதாயத்துல இருக்கிறாங்க. இவர்கள் தாயை தகப்பனை மதிக்கிறவர்கள், கண்ணியப்படுத்துகிறவர்கள். இப்படி பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இப்னு மசூத் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹுக்கு இந்த உலகத்திலேயே மிக விருப்பமான அமல் என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அல்லாஹு விரும்பக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அஸ்ஸலாத்து அலா வக்தியா, நீ உரிய நேரத்துல தொழுகிறது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தந்த வக்துக்கு தொழுதுக்க அதான் அல்லாஹ் விரும்புறான். சும்மா ஐ, பிறகு எது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது பிருல் வாலிதேன், உன் தாய் தகப்பன் விஷயத்துல நல்லா நடந்துக்க, இதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மிக மிக விரும்புகின்ற விஷயம். அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற கடனுக்கு பிறகு உன் தாய் தகப்பனுக்கு செலுத்துகிற கடன் தான் அல்லாஹ் விரும்புகிற விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தி வந்து புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் படைக்கிறார். எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து முடித்த பொழுது இந்த உறவு இருக்கு இல்லையா, இரத்த பந்தம், அது எழும்புகிறதாம். அல்லாஹுடைய அரிசை பிடித்து கொண்டு சொல்லுகிறதாம், யா அல்லாஹ், என்னை சேர்ந்தவனை நீ சேர்ந்து கொள், என்னை இந்த உலகத்திலே யாரை துண்டித்து நடந்தார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடியா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தும் அருளும் அவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று சொன்னதாம். அல்லாஹு தஆலா அதை கடமையாக எடுத்துக்கொள்கிறான். இது நீ கேட்டது உனக்கு இருக்குது, அப்படித்தான் நான் நடந்து கொள்ளுவேன். உன்னைய சேர்த்து இந்த துனியாவில் எவன் வாழ்ந்தானோ, தாய தகப்பனை அவங்க கூட பிறந்தவங்களை அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உற்றார் உறவினர்களை சொந்த பந்தங்களை இனபந்துக்களை இந்த உலகத்தில் யார் சேர்ந்து நடந்தானோ அவன் என் அருளுக்குரியவன், என்னுடைய கருணைக்குரியவன், என் ரஹமத்துக்குரியவன். அப்படி வாழலையா அவனுக்கு என் அருள், என் கருணை இந்த நாளில் கிடைக்க மாட்டாது, அவனை என் அருளை விட்டு நான் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் உறவிடத்திலே சொன்னான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னொரு இடத்துல புகாரியில வருகிறது, மன் வசலக்கி வசல்துஹு, உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், உன்னை யார் சேர்த்து கொள்கிறார்களோ அந்த மனிதனை நானும் சேர்த்துக் கொள்வேன், அப்படின்னா என்னுடைய அருளுக்குரியவனா அவனை மாத்திக்கிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமன் கதாக்கி, உன்னை யார் இந்த உலகத்திலே துண்டித்து நடந்தார்களோ, தேவையில்லை என்றார்களோ, உறவு நானா வந்து எவ்வளோ தம்பி இந்த எவ்வளோ உமா அப்பா வந்து போடா போறதுக்குன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்றான்னா அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிடுவான், உன்னையும் போடான்னு விரட்டிடுவான் மறுமையில. அப்படி அல்லாஹு தஆலா உறவிடத்திலே சொன்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நாம நம்முடைய சமூகத்தில் உம்மா பாப்பாவை கவனிக்கக்கூடியவர்களாக, அவர்களை நேரம் கிடைக்கும் போது பார்க்கக்கூடியவர்களாக, எப்படி அவருக்கு நேரம் கிடைச்சா மட்டும்தான் போவார், போய் எட்டி அவர் ரோட்டில் நின்று பார்த்துட்டு உமா பாப்பான்னு கூப்பிட்டு அவர் கையில் இருந்தாங்க இதை செலவுக்கு வச்சுக்கிறோங்க அப்படின்ட்டு போயிடுவார். கூட உட்கார்ந்து உன் தகப்பன் தோல்ல கையை போட்டு இரக்கமா பாசமா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்னத்தை சாப்பிட்டீங்க, குடிச்சீங்களா, என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு போகும்போது ஒரு சேட்டை சாரணை வாங்கிட்டு போய் அவர் கூட உட்கார்ந்து நண்பனோடு நண்பனாக பேசுவதை போல, ஒரு உற்ற நண்பனாக தன் தாயோடு தகப்பனோடு இந்த உலகத்தில் ஒரு புள்ள வாழ்றானான்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட அந்த சஹாபி வந்து கேட்கும் போது, இந்த உலகத்திலேயே நான் மிக மிக அதாவது உறவு கொள்வதற்கு அன்பு பாராட்டுவதற்கு தகுதியுடையவன் யார் யார் சொல்லலான்னு கேட்கும் போது ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஓ உம்மாண்டாங்க, பிறகும் உம்மாண்டாங்க, பிறகும் உம்மாண்டாங்க, அதுக்கப்புறம் வாப்பாண்டாங்க, அந்த மாதிரி என் தாயோட போய் உட்கார்ந்து பேசுற சமுதாயமானாங்க, என் தோழியாக இந்த உலகத்துல தாயை எடுத்துக்கொண்டு அவரோடு கொஞ்சி பேசி அவருடைய உணர்வுகளை புரிந்து தேவைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எத்தனை பேர் இருக்கிறோம். உம்மா கிட்ட போய் கொஞ்சம் வெக்கம், பொண்டாட்டி கிட்ட நிறைய கொஞ்சுவாரு,
கொண்டாடிட்டே இருந்து கண்ணத்தை கிள்ளி காதை கிள்ளி மூக்க கிள்ளி நல்லா கொஞ்ச வேண்டிய எல்லாம் கொஞ்சுவாரு. தன்னைய பெத்த தாய்கிட்ட போய் கொஞ்சி பேசுறதுக்கு வைக்கப்படுகிற சமுதாயமாக நம்மட பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அடே நீ நன்பியாகவும் எடுக்க வேண்டியது உன் தாய் தான்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்த தாயோடு இரக்கத்தோடு பாசத்தோடு உற்ற நண்பனாக நீ பழக வேண்டும் என்று சொன்னால், தகப்பனோடு அப்படி வாழன்னு சொன்னா இப்படி வாழ்றமா நாங்க, நேரம் கிடைச்சா எட்டி பார்க்கிற சமுதாயம் என்றால் எப்படி அருளுக்குரியவர்களாக மாறுவோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்கட சமுதாயத்தில் முதியோர் இல்லங்கள் குறவுதான். அந்நிய சமுதாயங்கள்ல முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்குது. உமா பாப்பா பார்க்க கஷ்டம்னா வயசான காலத்துல கொண்டிட்டு தள்ளி விட்டு வந்துடுறது. அவங்க அந்த மாதிரி வளர்க்க கஷ்டம்னு பிடிச்சி பிடிச்சி தள்ளி இருந்தா எத்தனை அனாதை இல்லங்கள் என்று தோன்றி இருக்க வேண்டும். தாய் தகப்பன் இல்லாம அனாதைகளாக இருக்கிறவங்களை பராமரிக்கிறாங்க. ஆனா உமா பாப்பா இருந்து வந்த உமா பாப்பா அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக மடங்களில் தங்கி வாழ்ற நிலைமை வந்திருக்குமா இல்லையா? அவங்க பார்த்தாங்களா, தள்ளினாங்களா? அடை தின்ன குடிச்ச வழி இல்லாத காலத்துல கூட சம்பள சமைச்சு சாப்பிட்டாலும் உனக்கு ஒரு கவலத்தை ஊட்டித்தானே சாப்பிட்டார்கள், அவர்கள் பட்டினி கிடந்தாலும் உன்னைய பாதுகாத்துத்தானே வாழ்ந்தார்கள் என்ற உணர்வு கூட அவர்களுடைய உள்ளங்களில் இல்லாத மனித மிருகங்களாக வாழுகிற மக்கள் தான் அனாதை இல்லங்களிலே முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் தாய தகப்பனை போடுறான். அப்படி இந்த சமுதாயம் தாய் தகப்பனை கவனிக்கிறவர்களுக்கு நம்மளவங்க கொஞ்சம் கௌரவத்துக்கு என்ன பண்றது, கௌரவத்துக்கு வெளியே தள்ள மாட்டான், உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அம்முட்டையும் செய்வான். வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை எப்படி முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கஷ்டப்படுவாங்க. இப்படி நம்முடைய தாயை தகப்பனை பார்க்கிற சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாவங்களில் மிக பெரும் பாவம் இது. பாவங்கள்லயே இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா சகோதரர்களே? முதல் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அதற்கு நிகரான ஒரு பாவம் இரண்டாவது தன்னுடைய தாய் தகப்பனை நோயினை செய்வது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், இந்த உலகத்திலேயே மிக பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றுக்கு மூணு தடவை கேட்கிறாங்க. கேட்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், பலாயா ரசூல் அல்லாஹ், சொல்லுங்க அல்லாஹ்வுடைய ரசூலேன்றாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் இஸ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணையாக எதையாவது ஒன்றை உருவாக்குவதும், அதே நேரத்தில் உகூக்குல் வாலிதெயின், தன்னுடைய தாய் தகப்பனை நோவினை செய்வதும், சொல்லால் நோவினை செய்தாலும் சரி, உங்களுடைய கரத்தால் நீங்கள் நோவினை செய்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளம் புண்பட்டு வெந்து வெதும்பி தன் பிள்ளை வீட்டில் இருக்க முடியாமல் கூட ஓடி போகிற தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க, ஏன் இந்த வீட்டில் இருக்கிறத விட வெளியில போய் பிச்சை எடுத்தாச்சு நம்ம நிம்மதியாக இருந்துக்கிறோம் என்று நினைத்து வீட்டை விட்டு செல்லுகிற தாய் தகப்பன்மார் நிறைய பேரும் இருக்கிறார்கள் நம் சமுதாயங்களில். அப்படிப்பட்ட நோவினை பட்டு வெந்து வெதும்பி தன்னுடைய உள்ளம் புண்பட்டு வாழுகிற நிலையில் அந்த தாய தகப்பனை எவன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது மிக பெரும் பாவம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிம அன்புன் சும்ம ரஹிம அன்புன் சும்ம ரஹிம அன்புன், ஒருவன் நாசமா போகட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பதுவா இது, நாசமா போகட்டும் என்றாங்க. அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ஒரு தடவைக்கு மூன்று தடவைகள் ரசூலுல்லாஹ் சாபம் இடுகிறார்கள். யார் அந்த நாசத்திற்குரியவன் என்றால், மன் அதிரக அபவைஹி இந்தல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலைஹிமா, தன்னுடைய தாயை தகப்பனை ரெண்டு பேரையுமோ அல்லது தாயையோ அல்லது தகப்பனை மாத்திரமோ அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்திலே இவன் பெற்றுக்கொண்டு, ஃபலம் யதுகுலில் ஜன்னா, அந்த தாய் தகப்பன் மூலமாக இவன் சொர்க்கத்தை அடையாவிட்டால் நாசமா போகட்டும் உண்டாங்க. நாசமா போக அவன் தகுதியுடையவன் தான். தொழுது நோன்பு நோற்று ஜகாத்து கொடுத்து தான தர்மம் செய்து தொப்பி போட்டு முல்லாக்களாக இந்த உலகத்துல வாழ்றதுனால அல்லாஹ் சொர்க்கம் தந்துருவான்னு நினைச்சிடாதீங்க. உன்னோட உள்ளமும் நல்லா இருக்கணும், உன்னுடைய நடவடிக்கைகளும் பெற்றோரோடு நல்லா இருக்கணும் என்றது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிம்லையும் புகாரியிலையும் வரக்கூடிய செய்தி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த தாயை தகப்பனை நோவினை செய்வதை ஹராம் ஆக்குகிறான். சாராயம் குடிக்காத ஹராம், இணை வைக்காத ஹராம், அப்படி ஹராத்தை செஞ்சு அல்லாஹ் தண்டிப்பான் என்றதையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னல்லா ஹர்ரம அலைக்கும் உகூக்கல் உம்மஹாத், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வதை அல்லாஹ் ஹராம் ஆக்குகிறான்.
ஹராமாக்கிய ஒன்றை இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் அவனுடைய லாணத்திற்கும் உரியவர்களாக மறுமையிலே நாம் நிற்போம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தகப்பனை நாங்கள் பராமரிக்கணுங்கிறதை எந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார்கள் என்றால் அதில் தரஜா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஜிஹாது செய்கிறான். ஜிஹாது செஞ்சு அவனுக்கு என்ன நேரடி சொர்க்கம், அவன் கடன் இருந்தாலே தவிர, கடனை தவிர எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தில் போட்டுருவான். அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளதுதான் அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீக்க போராடுவது, ஜிஹாது செய்வது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய ரசூலிடத்திலே வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உபாயுக்கு அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாதி இப்தகி அல் அஜ்ர மினல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கும் ஹிஜ்ரத்து செய்வதற்கும் உங்களுக்கு உடன்படிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், அதுக்காக ஹிஜ்ரத்தும் செய்வேன் ஜிஹாதும் செய்வேன் யா ரசூலல்லாஹ்ங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபஹல்லக மின் வாலிதைக்கு அஹதுன் ஹய்யுன், உன் தாய் தகப்பனில் யாராவது ஒருத்தர் உசுரோடு இருக்கிறாங்களா அவங்க கூட அப்படின்னு கேட்குறாங்க. பாலன பல் கிலாஹுமா, ரெண்டு பேருமே இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதபுதகில் அஜ்ர மினல்லாஹி தஆலா, நீ உண்மையிலே அல்லாஹ்ட்ட கூலியை எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் நான் அந்த கூலியை எதிர்பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்து செய்வதற்குரிய கூலியையும் ஜிஹாது செய்து அதற்கு அல்லாஹ் தருகிற கூலியையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபர்ஜ் இலா வாலிதை, நீ உம்மாவாப்பட்ட போ, போயிட்டு ஃபாஹ்சின் சுஹ்பத்தஹுமா, அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்க, அதான் உனக்குரிய ஜிஹாது செய்ததற்குரிய ஹிஜ்ரத்து செய்ததற்குரிய கூலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த ஆளுடைய நிலைமையை ரசூலா பார்க்குறாங்க, இந்த ஆள் எப்படி ஹிஜ்ரத்து செய்யவும் தயார், அப்படி மார்க்கத்துக்கு ரொம்ப டொப் லெவலில் என்ன செய்வார், அந்த எல்லாத்தையும் இழக்க தயார், உசுர விடவும் தயார் அப்படின்னு வந்துட்டார். வாரவரை ரசூலா எப்படி பார்க்குறாங்க, தாய் தகப்பன் விஷயத்தில் இவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாருன்னா உனக்கு ஜிஹாதை விட பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா, ஓ உமா அப்பா நீ நல்லா கவனிக்கிறதும்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அந்தந்த மனிதர்களை கவனித்து ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்வார்கள். அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உன் தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நீ இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள், அல்லாஹ் உனக்கு அந்த கூலியை தருவான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நம்மட நிலைமையை யோசிச்சு பார்க்க, ஏன் உமா அப்பாவோட நான் எப்படி மார்க்கத்துல டொப்பா இருப்பேன், ஆ இவர் அப்படி பீரங்கி மார்க்கத்தில் சும்மா தவா பிரச்சாரமா இருக்கட்டும், சமுதாய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்திலையும் இறங்கி களத்தில் என்ன செய்வாரு, வேலை செய்வாரு, தண்ட உமா பாப்பாவும் அங்கே பிச்சை எடுக்கிற நிலைமையில இருப்பாங்க, தண்ட தாய் தகப்பன பார்க்கவார், இது சமுதாயத்துக்கெல்லாம் உதவி செய்வாரு, என்ன ஊருக்கும் பேருக்கும் உலகத்திற்கெல்லாம் செயல்படக்கூடியவர், அடே நீ உன்னைய பெத்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு தான் முதல்ல உபகாரம் செய்யணும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுகிறார்கள் என்றால், நாங்கள் உலகத்துக்கு செய்யறதுக்கு முன்னாடி எங்களை பெத்த உம்மா பாப்பாவுக்கு செய்யணும் என்றதை கவனத்திலே வைக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே மாதிரி அல்லாஹ் எந்த இடத்துல வைக்கிறான் தெரியுமா உம்மா பாப்பாவை, நீ வாரிசாக உன் தாய் தகப்பனுக்கு சொத்தை கொடுக்கணும்டாங்கிறான் அல்லாஹ். உன்னுடைய வராசத்து சொத்திலே அவர்களுக்கும் பங்குண்டு, சம்பாதிச்சுட்டு வந்து 2000 ரூபாய் காசு கொடுக்கறதல்ல, சம்பாதிச்சுட்டு வர சம்பாத்தியத்துல ஒரு பெரிய பங்களா கட்டி வாழுவாரு, நல்ல ஆடம்பரமா இருப்பாரு, கா வாகனம் எல்லாம் இருக்கும், நல்ல அந்தஸ்துல இருப்பாரு, உமாவுக்கும் அப்பாவுக்கும் செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுப்பாரு, மூத்தா பண்ணிடுவாரு, பிள்ளைகளும் கொஞ்சாதையும் சொத்தை எடுத்துட்டு போயிருவாங்களா, அந்த இடத்துல உனைய விட மாட்டேன், உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ விட்டு செல்லுகிற சொத்தில் பங்கு கொடுக்கணுங்கிறான்ல, அவர்களும் சொத்துக்கு வாரிசுகள் என்ற இடத்துல அல்லாஹ் வைக்கிறான்னா அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்திலே தாயையும் தகப்பனையும் அல்லாஹு தாலா வைப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் குர்ஆன்ல 4:11 பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான், கதையாக கேட்குறோம் ஆனால் படிப்பினை பெறாத ஒரு சம்பவம், அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா தும்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிறவற்றில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அப்போ நிறைய சொத்துக்களோடு செல்வங்களோடு வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் தான் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கிட்ட எக்கச்சக்கமான பேரித்தம் தோட்டங்கள் இருந்தது, அவ்வளவு செல்வச் செழிப்போடு இருந்தார்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு முன்னாலே அது இருக்கும். ரசூலுல்லாஹ் விரும்பி போய் அதிலே நிழலிலே உட்காருவார்கள், அதன் பழங்களை சுவைப்பார்கள், அதிலே ஓடுகிற நீரை எடுத்து பருகுவார்கள். அந்த அளவு ரசூலுல்லாஹ் கூட விரும்புவாங்க அந்த தோட்டத்தை, பைருஹான்ற தோட்டம். இந்த வசனம் இறங்கிச்சு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்குதே அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், ஆமா இப்படி ஒரு வசனம் இருக்குதாங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகுல் லன் தனாலு பிர்ர ஹத்தா தும்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இப்படி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கான் யா ரசூலல்லாஹ். வ இன் அஹப்ப மாலி இலைய, இந்த உலகத்திலேயே எனக்கு மிக மிக விருப்பமான சொத்து என்றால் அது பைருஹா என்று சொல்லுகிற சொத்து தான் யா ரசூலல்லாஹ். வ இன்னஹா சதகத்துல் லில்லாஹி தஆலா, இதோ தந்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக இதை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா நீங்கள் இதையே நீங்களே போயிட்டு உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அதை பங்கு போட்டு கொடுங்கன்னாக வந்தார். அவருடைய சாச்சா பெரியப்பா பிள்ளையெல்லாம் கூப்பிட்டாரு. அவ்வளவு பேருக்கும் அந்த சொத்தை இந்த உலகத்திலே தர்மம் செய்தார்கள். அதில் ரெண்டு நன்மையை அவர்கள் அடைந்தார்கள். ஒன்று, இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தி தர்மம் செய்த நன்மையை அடைந்தார்கள். தன்னுடைய நெருங்கிய உறவுகளை இனபந்துக்களை சேர்ந்து நடந்த அந்த நன்மையையும் அவர்கள் அடைந்தார்கள் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் என்ன, இதை பேசும்போது நினப்பு வருது. என்னென்னா, இப்போ கிட்டத்தில் நீங்கள்லாம் அந்த வைரலாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேர், புருஷனும் பொண்டாட்டியும், அவங்களுக்கு ரெண்டு புள்ள. இவங்களோட சொத்தில் வந்து பங்கு போயிடக்கூடாது அவங்களோட கூட பிறந்தவங்களுக்குன்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் முடிச்சுக்கிட்டு வாழ்ந்தா வராசத்து சொத்துன்ற அடிப்படையில் எங்களோட சொத்தெல்லாம் எங்கள் கூட பிறந்த ஆக்களுக்கு எல்லாம் போகுது, எங்களுக்கு அந்த சட்டம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினாங்களாம். போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் பண்ணினா நாட்டு சட்ட அடிப்படையில் அவங்க சொத்தை பிரிச்சுக்கலாம், கூட பிறந்தவனுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு. அவங்க ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து ரெண்டு பிள்ளையும் இருக்குது. அப்போ வாழ்ந்தது ஹராத்துலையா வாழ்ந்தனி, இந்த சொத்து வந்து கூட பிறந்தவனுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி திரும்ப இன்னொருதாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்களோட சொத்தை பாதுகாக்கிறாங்களாம். ஏன்னா இஸ்லாமிய சட்டம் சரிப்பட்டு வரல. எந்த அளவுக்கு கீழ்த்தரமான மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்றாங்கன்னு பார்த்தீங்களா? அடே, உன் கூட பிறந்தவன், ஓண்ட கூட பிறந்தவள், ஓண்ட சொத்துல நீ ஒருவா காசை கொடுத்துட்டா என்ன குறைஞ்சா போயிரும், நாளைக்கு ஓண்ட நலவு நட்டத்துக்கு அவன்தானடா வரணும், ஓம் புள்ள நலவு நட்டத்துக்கு அவன்தானே வரணும், அவன்தானே நீ இல்லாத காலத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும், ஓம் பிள்ளைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நீங்க இல்லாத காலத்தில் அவங்க தானே இருந்து பார்க்கணும். அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சொத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக உறவை எப்படி சேர்ந்து நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அற்பமான காசுக்களை துனியாவில் விட்டுட்டு போக போகிற காசுக்கு கட்டி அள்ளிக்கிட்டா போக போகிற கோடி கோடியா பணம் இருந்தாலும் வெறும் உடம்போட தானடா மண்ணுக்குள்ள போக போறீங்க. அப்படி இருந்தாலும் கூட அவ்வளோ தன்னாவ அவ்வளவுக்கான யாருனா கூட பிறந்தவனா இருந்தாலும் ஒருவா காசும் போயிடப்படாது அவனுக்கு என்று நினைக்கிற சமுதாயம், உறவை சேர்ந்து வாழுகிற ஒரு சமுதாயமா அப்படி. இப்ப அபூ தல்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்திலேயே விருப்பமான ஒரு சொத்து அவருக்கு பிரிச்சு யாருக்கு கொடுத்தாங்க? தன்னுடைய சாச்சா பெரியப்பா பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தாங்க. அதுதான் நன்மை சகோதரர்களே. அந்த மாதிரி இனபந்துக்களை உறவுகளை நாங்கள் சேர்த்து நடக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல கலாலா என்ற ஒரு சட்டத்தை இறக்கினான். அந்த மௌத்தாகிறவருக்கு பிள்ளைகள் வாரிசுகள் இல்லைண்டா, உன் சொத்து பூரா உன் கூட பிறந்தவனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கிடா வந்து அப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய நன்மைகள் இந்த சமுதாயத்தில் விளையும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம ஒருவா காசு கொடுக்கறா எங்கட வாசலுக்கு வருவானா? நாம எப்படி பார்க்கிற உறவன் சேர்ந்து நடக்கிறது? அவன் வந்தா நான் போவேன், அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன், அவன் அந்த மாதிரி என்ன அது அவர் தரும்போது கொடுக்கிறது, அவர் வரும்போது இவர் போறது, பதிலுக்கு பதில் உறவு கொண்டாடுறது. இந்த மாதிரி உறவு கொண்டாடக்கூடியவர்கள் நிறைய பேர், நானா வந்தா தான் நானான வீட்டுக்கு போவேன், இல்லாட்டி தம்பி போக மாட்டார், ஏன் இவர கௌரவம் பாதிச்சிடும், உனக்கு ரொம்ப பெரிய கௌரவம் இருக்குது துனியாவில், கௌரவத்தை கட்டிக்கிட்டா போக போற நீ, ஏன்னா கௌரவம் உனைய பாதுகாக்குமா? பணம் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாம் எங்க? உலகத்துல தானே, விட்டுட்டு போக போற உலகம் தானே. அப்போ வந்தா வாரதும் போனா போறதும்ன்ற மாதிரி இருந்தால் சகோதரர்களே, இவன் உறவை சேர்ந்து நடந்தவன் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவு கொண்டாடுகிறவன் உறவை சேர்ந்து நடப்பவன் அல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இன்றைக்கு நிறைய பேர் பதிலுக்கு பதில் தான் நடக்கிறது. பொண்டாட்டி சொல்லுவா, உங்க நானா வாரதும் இல்லை,
உங்க வாப்பா வாரதும் இல்ல, உங்க உமா வாரதும் இல்ல, உங்க தாத்தா தங்கச்சி வாரதும் இல்ல, நீங்க அள்ளி கட்டிக்கிட்டு போறீங்க. அவங்க வீட்டுக்கு உறவு கொண்டாடுறாரு, உறவு. இவரை மதிக்கிறதே இல்ல, மதிக்காத வீட்டுக்கு போறாருன்னா இவரும் பாப்பாரு, ஆமா சரிதானே, நம்ம கொண்டாட்டி வார்த்தையில நியாயம் இருக்குதானே, அவன் வாரான் இல்லையே போறான் இல்லையே, அப்புறம் நாம ஏன் மரியாதை மானத்தையெல்லாம் இழந்து அங்க போறது அப்படின்னுக்கிட்டு இவரும் போக மாட்டாரு. கொஞ்சாதி பேச்சுக்கிட்டு உறவை துண்டிச்சு வாழ்றவனா இருந்தா இனி சொல்லவா வேணும்? அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். அப்படி ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே உறவை துண்டித்து வாழ்வோம் என்றால், பொஞ்சாதியா இருந்தாலும் சரி, உறவுன்னு வந்துட்டா தூக்கி போட்டு கடாசிட்டு போடா, மதிச்சாலும் சரி மதிக்கலனாலும் சரி நினைக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன், அவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறேன், நான் போகிறேன் வருகிறேன், ஆனால் அவர்கள் என்னை சேர்த்துக் கொள்வதில்லை, அவர்கள் என்னை துண்டித்து வாழுகிறார்கள், என்னை மதிப்பதும் இல்லை, ஏறெடுத்து பார்ப்பதும் இல்லை, அவர்கள் என்னுடைய விஷயத்திலே மடத்தனமாக நடக்கிறார்கள் யார் சொல்லலான்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்களை சுடு சாம்பல சாப்பிட வச்ச மாதிரி நீ போ, அடிக்கடி போ. போகும்போது அவன் உள்ளம் குறுகுறுக்கும், அவனோட உள்ளம் என்ன செய்யும், இதை ஏத்துக்கிற மறுத்தாலும் அடிக்கடி வாரானே அப்படின்ற ஒரு உறுத்தல் அவனுக்கு இருக்கும். உனைய விரட்டினால நடு ஓல்ல போய் உட்கார்ந்து கடானி, ஓம் கூட பிறந்தவன், ஓன் தாய், ஓன் தகப்பன், உன் சகோதரியா, எனக்கு உரிமை இருக்குன்னு நீ போ, அடிச்சு விரட்டினாலும் சரி, உனக்கு மலக்குமார்களுடைய உதவியை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்களுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும். இது அப்படி இல்லை சமுதாயம் பார்க்கிறது. பதிலுக்கு பதில் இந்த உறவு கொண்டாடுகிற நிலைமை இருந்தால் சகோதரர்களே, நாங்களும் உறவை துண்டித்து வாழ்ந்த அந்த குற்றத்திற்கு ஆளாகுவோம். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் உறவுகளை சேர்ந்து நடப்பவர்களாக, தாயை தகப்பனை கண்ணியப்படுத்தி வாழுகிறவர்களாக இந்த உலகத்திலே ஆக்கியவனாக வாஹிருதவானான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.